விக்ரம் படம் வெளியாக உள்ள நிலையில் படத்தில் நடித்த நடிகர்களுக்கு வழங்கப்பட்ட சம்பள விவரம் குறித்த தகவல் வெளியாகி உள்ளது. தற்போது சமூக ஊடகங்களில் எந்த பக்கத்தை பார்த்தாலும் விக்ரம் திரைப்படம் பற்றிய பேச்சாகத்தான் உள்ளது. விக்ரம் படம் திரைக்கான இன்னும் 2 தினங்களே உள்ளதால் படம் குறித்த சுவாரஸ்யமான தகவல்கள் இணையத்தில் கசிந்து வருகின்றது. இந்த படத்தில் 70 விதமான 1000 துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டதாகவும், உலக நாயகன் துப்பாக்கியுடன் வரும் ஒரு காட்சியில் பெரிய துப்பாக்கி ஒரிஜினலாகவே நம்பவருக்காக செய்ததாகவும் கூறப்படுகிறது. இப்படி அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்த விக்ரம் படம் குறித்து தினமும் புது புது தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. இந்த நிலையில் விக்ரம் படத்தில் நடித்த நடிகர்களுக்கு வழங்கப்பட்ட சம்பள விபரம் குறித்த தகவலும் வெளியாகியிருக்கிறது. உலகநாயகன் தயாரிப்பில் விக்ரம் படம் உருவானதால் நம்மவருக்கு 50 கோடி ரூபாவும், விஜய் சேதுபதிக்கு 10 கோடி ரூபாவும், ஃபகத் பாசிலுக்கு 4 கோடி ரூபாவும் சம்பளமாக கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே போல இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு 8 கோடி ரூபாவும், இசையமைப்பாளர் அனிருத்துக்கு 4 கோடி ரூபாவும் சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளது. படத்தில் நடித்த மற்ற நடிகர்கள், நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு தலா 4 கோடி ரூபாய் சம்பளமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை விக்ரம் படம் வெளியாகும் முன்பே இதுவரை 200 கோடி ரூபாய் வரை வியாபாரம் நடந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விக்ரம் படத்தின் சேட்டிலைட் மற்றும் ஓடிடி உரிமை பல மொழிகளில் சேர்ந்து மிகப்பெரிய தொகைக்கு வியாபாரம் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால்தான் படம் வெளியாவதற்கு முன்பே 200 கோடி ரூபாவை தொட்டிருக்கிறது. உலக நாயகனின் சினிமா வரலாற்றில் இதுதான் உச்சக்கட்ட வியாபாரம் என்று கூறப்படுகிறது. படம் வெளியான பிறகு இன்னும் வசூலில் வேட்டையாடும். தமிழில் தயாராகியுள்ள இந்த படத்தை இந்தி, கன்னடம், மலையாளம், தெலுங்கு ஆகிய 5 மொழிகளில் டப்பிங் செய்து வெளியிடுகின்றனர். இதனால் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாவுக்கும் மேல் வசூல் செய்யும் என்றும், உலக நாயகன் திரைப்பயணத்தில் விக்ரம் திரைப்படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் என்றும் திரைவட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. அதே போல தற்போது விக்ரம் படத்தின் பின்னணி இசைப்பணிகள் முடிவடைந்து விட்டது. இது தொடர்பான புகைப்படங்களை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பகிர்ந்திருக்கிறார். மேலும் லோகேஷ் மற்றும் அனிருத் இருக்கும் புகைப்படத்துக்கு பின்னால் உலக நாயகன் பெயர் திரையில் டைட்டில் கார்டில் தோன்றும் புகைப்படத்துடன் உள்ளது. இப்படி சுட சுட விக்ரம் படக்குழுவிடமிருந்து அப்டேட்டுகள் வெளியாகி வருவதால் ரசிகர்களும் படம் வெளியாகும் நாளுக்காக காத்திருக்கின்றனர்.